மேம் வந்தாங்க. நீங்கள் எல்லோரும் காலையில் வந்திருப்பீங்க தானே வண்டியில். அந்த டைமில் வந்தாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சோம்னூருக்கு டிக்கெட் எடுத்தாங்க. ரெண்டாவது வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் வண்டிக்குள்ளே வந்தது. சும்மா வந்து உட்கார கிடையாது, அவங்க கூட வந்தாங்க, டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கண்டக்டர் போட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெயினர் மூணு நாளாக ஓடிட்டுருக்காங்களாம்மா. என் கூட ஒரு நாள் போடினாங்க, அதுக்கப்புறம் நான் மாற்றலை. நான் இன்றைக்கி தான் மாற்றணும்ட்டு மாற்றினேன். காலையில் வந்திருந்தாங்க. மேம் கிட்டே ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினாங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க, என்ன ஏது சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாக பேசிட்டு, ஆறு பேர் டிக்கெட்டு காசு கொடு, இவ்வளோ கூட அவ்வளோ கூடுன்னு பேசும்போது நான் சொன்னேன், பின்னாடி எடுத்துட்டாங்க நான் இல்லை அப்படின்னாங்க. சரி அங்கே கண்டக்டர் கொடுப்பாங்க, இல்லாட்டி நீங்கள் அண்ணா கிட்டே வாங்கிக்கோங்க. எல்லாம் பொறுமையாக சொல்கிறேன். அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தரோட வீடியோலையாச்சும் இருக்கும், அந்த மேமே போய் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அவங்கக்கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு அங்கே இறங்கி மேம் அனுப்பிச்சி வச்சுட்டு நான் சாரி கேட்டுட்டேன், மேம் உங்களை எதோ ஹர்ட் பண்ணியிருந்தோம்னா சாரின்னு சொன்னால் அவங்க அதே சரி போகிற வசதியில் ஓகே அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கான அந்த ஹர்ட் ஆயிருக்கும். ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு இறங்கி போனேன். ஓனர்கிட்ட போய் சொல்லனதுக்கு முதல்ல அந்த லேடியை கூப்பிட்டு பேசுகிறேன் நாங்கள். ரெண்டாவது மேம் வரதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க. ஆனால் வந்து மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் வராங்க அப்படின்னு. அங்கே உள்ளுக்குள்ளே என்ன பார்ஷியாலிட்டின்னு தெரில, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு மேனேஜரும் சொல்லிட்டாங்க. உடனே வந்துட்டு அப்புறம் அப்பா கோவப்பட்டுட்டு நான் என்ன பைத்தியக்காரனா, நான் சொல்லினால உங்ககிட்டன்னு சொல்லி மேனேஜர் கேட்க போய் ஓனர் வந்துட்டு உங்கள் பாப்புலாரிட்டிக்காக நீங்கள் ஒருத்தங்களையும் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னாங்க. பாப்புலாரிட்டிக்காக நான் வர கிடையாது, நான் வந்தது என் கனவு, என் கனவு லட்சுமிமோகன். இன்றைக்கி இந்த பிரசத்தின பேர் இவங்க இருந்து தான் நான் அவ்வளோ தூரத்துக்கு போனேன். அவங்களாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, வண்டி ஏறினேன், அவ்வளோ சந்தோஷமாக போனேன். வந்து மூணு மாதம் சின்னையோடு பார்த்திங்கன்னா இந்த மந்த் முடியும் போது மூணு மாதம் கம்ப்ளீட் ஆகுது. ஒன் இயர் கழிச்சு இதே வண்டியில் நான் இறங்குவேன்னு சொல்லியிருந்தேன். போய் அவர்கிட்ட சொல்கிற ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு அது ஓகே தப்புனார், ரெண்டாவது வாரத்தை உன் பாப்புலாரிட்டிக்காக நீ பண்ணுற, அதையெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது, நீ இறங்கி போய்க்கோ அப்படின்னாங்க. சரி நான் இறங்கிக்கிறேன், பாப்புலாரிட்டிக்காக நான் வர கிடையாது, நான் வந்தது என் ஆசைக்காக வந்தேன். இன்றைக்கி வந்துட்டு இறங்கி போ அப்படிங்கும்போது நம்ம நான் இறங்கிக்கிறேன் அப்படி சொல்லி வந்தாச்சு. பாப்புலாரிட்டிக்காக நான் ஓட்ட கிடையாது, அவ்வளோதான். ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்ல போனேன். அவர் நினச்சா சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணாத அப்படின்னு ஒருத்தவங்களையும் கூப்பிட்டு நான் வந்து நான் பாப்புலர் ஆகணும், நீங்கள் வண்டிக்கு வாங்க வாங்க வாங்கினா நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கலாம், இல்லை அவங்கள நான் போய் மீட் பண்ணியிருக்கலாம். இவங்க எடுத்த உடனே நான் பாப்புலாரிட்டி தேடுறேங்கிறாங்க. நான் காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இருந்து அந்த பாப்புலாரிட்டி எனக்கு வரணும்னு எனக்கு அவசியமா சொல்லுங்கள், அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கு. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாரு, கிளம்பி உங்க பிள்ளைய கூப்பிட்டு கிளம்பிக்கோ. நான் கிளம்பி எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்துட்டு, எனக்கு எங்கள் அப்பா தானே முக்கியம், எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்துட்டேன். என் பேர் மகேஷுங்க. ஷர்மிலாவோட அப்பா டிரைவர், கோயம்புத்தூர் பண்ணு பஸ் ஓடுது இல்லைங்களா, அவருடைய அப்பா நான். இன்றைக்கு காலையில் வந்து எம்பி கனிமொழி வந்திருந்தாங்க, அதில் வந்து ரெண்டு நாள் டியூட்டிக்கு எடுத்திருந்த ஒரு கண்டக்டர் லேடிங்க, அவங்களுக்கு போய் டிக்கெட் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ஆல்ரெடி டிக்கெட் எடுத்து தான் பஸ்ஸில் ஏறினாங்க சரிங்களா. அப்போ என் பொண்ணு வந்து நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு டிகிரி கேட்டிங்க, அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டாங்கல்ல அப்படி என் பொண்ணுக்கு அவங்களுக்கு விவாதங்க. அந்த மனசாதனால என் பொண்ணு கொண்டே பஸ்ஸு கொண்டு வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போயிருந்தோம். நான் என் பொண்ணு இந்த மாதிரிங்க நான் ரெலிவரி ஆகிக்கிறேன், ஒரு எவ்வளோ கனிமொழி எம்பி வந்திருக்காங்க அவங்களுக்கு போய் டிக்கெட் கேட்கலாமா, அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அது கூட இவங்களுக்கு தெரியாதானே. நீங்கள் உங்கள் பப்ளிசிட்டிக்காக போய் நீங்கள் ஒருத்தர் கூட பேசுவீங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பேன்னு அவர் சொல்கிறாரு நிர்வாகத்தில் இருக்கிறவர். ஆனால் மேனேஜர்கிட்ட நான் மூணு நாளைக்கு முன்னே சொன்னேன், காந்தியர் ஆவின் பூத்தில் வச்சு இந்த மாதிரி கனிமொழி மேடம் வர்றாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு. இப்போ அவர் சொல்ல வேலைன்னு உணர்ச்சி சொல்கிறார், அதனால் ரொம்ப மன உளைச்சலாகி போச்சுங்க. இன்றைக்கி போய் அப்புறம் நானே பொண்ணு அங்கே போய் இன்றைக்கி போய் நான் சொன்னேன், ஏங்க என் வயதுக்கு நான் போய் சொல்லணும்னா நான் என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்டதுக்கு பிள்ளைய கூட்டி வெளியே போங்கன்னு அப்படின்னு நான் கூட்டிகிட்டு வந்தேன்.